விவசாயத்தை நேசிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் ராஜ்குமாரின் அன்பு வணக்கம். இந்த வீடியோஸில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த பழம் வந்து கொஞ்சம் நல்ல வித்தியாசமான பழம் தாங்க. நம்ம ஊரில் பழம் இந்த பழம்லாம் வந்து ரொம்ப ரேர்னு சொல்லலாம். ஸோ நிறையா பேருக்கு வந்து இந்த பழத்தை பற்றி ஈஸியாக தெரிஞ்சிருக்கும். ஆனாலும் நம்ம ஊரில் இல்லை பயிர் பண்ணுறாங்களா அப்படின்னு பார்த்துட்டு என்ன பண்ணியிருப்போம், விட்டுருப்போம். நிறையா பழங்கள் அந்த மாதிரி தான். ஆனால் நம்ம ஊர்லேயும் அங்கங்கே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க சொந்த தோட்டத்தில் வந்து விவசாயம் பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. என்றைக்கு நம்ம ஊரில் வந்து காம்பவுண்டு கலாச்சாரம் அப்படின்னு ஒன்று வந்துச்சோ, அதிலிருந்தே வந்து நம்ம மரம் யார் யார் என்னென்ன விவசாயம் பண்ணுறாங்க, எந்த முறையில் பண்ணுறாங்க அப்படின்ற எல்லாமே வந்து அப்படியே தெரியாமே போயிடுச்சு. ஏதோ இப்போ யூடியூப் மூலமாக என்ன பண்ணிகிட்டு இருக்கோம், சின்ன சின்ன விஷயங்கள் வந்து விவசாயமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி புதிய தகவலை நம்ம கற்றுக்கிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர்னால என்ன பண்ண முடியல, பார்க்க முடியறதில்ல. இப்போ நான் வந்து எல்லா வீடியோஸையும் பார்த்தீங்கன்னா அதிகமாக கேரளாவிலேருந்து ஷூட் பண்ணியிருப்பேன். என்ன காரணம்னா, அந் இங்கே வந்து காமௌண்ட் கலாச்சாரம் கம்மின்னு சொல்லலாம். பட் இங்கேயும் இல்லைன்னு சொல்ல முடியாது, பட் கம்மி. ஆனால் நம்ம ஊரில் பாருங்கள், எவ்வளோ பெரிய இருந்தாலும் அப்படியே வலையெல்லாம் போட்டு அப்படியே ஃபுல்லாக மறைச்சு உள்ளே என்ன மாதிரி விவசாயம் நடக்குது, உள்ளே எதையாவது புதுமையான மரங்கள் இருக்கா, செடிகள் இருக்கா, எல்லாமே தெரியாமே போயிடுச்சுங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ஒரு வித்தியாசமான பழம் கருப்பு சப்போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க, பிளாக் சப்போர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் சப்போட்டாக்கும் இந்த பழத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுங்க. நான் நிறையா சொல்லியிருப்பேன் சப்போட்டா குடும்பத்தில் வந்து நிறையா பழங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லி. பட் சப்போட்டா குடும்பமே இது கிடையாது, இது ஒரு வேறு குடும்பம். என்ன குடும்பம்னா, நம்ம எப்படினேசி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்திங்களா, அந்த குடும்பத்தை சேர்ந்த ஒரு தாவரம் தான். பட் இருந்தாலும் இதோட தோற்ற அமைப்புக்காக என்ன பண்ணிடுவாங்க, பிளாக் சப்போட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியில் வந்து பச்சை கலராக இருந்தாலும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கலரில் இருக்கும். அப்படியே அந்த கூழ் வந்து ஒரு சாக்லேட் நிறத்துலேயே இருக்குன்னா வரங்களேன், அதனால தான் என்ன சொல்லுவாங்கன்னா சாக்லேட் புட்டிங் பழம் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சிலர் வந்து கருப்பு சோப்பாப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் பரவலாக உலகம் எங்கும் வந்து அறியப்படுற பேர். தாவரவியல் ரீதியாக என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டயோஸ் பைரோஸ் நிக்ரா அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் வந்து தாவரவியல் நேம். இது வந்து எபினேசியோட குடும்பத்தை சார்ந்தது. இந்த மரம் பரவலாக ஒரு 25 மீட்டர் வந்து நல்லா வளரக்கூடியதுங்க. நம்ம நிறையா பார்த்துருப்போம் சப்போட்டாலேயே, நிறையா குடும்பம் பார்த்துருப்போம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான் வளரக்கூடியது. நல்ல பழங்கள்லாம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு தக்காளி மாதிரி, தக்காளி வந்து பச்சை கலராக காயாக இருந்தால் எப்படி இருக்கும், கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் விட்டத்தில் இருக்குன்னு பாருங்களேன், நல்ல பெரிய பழமாக காய்க்கும். இதில் நல்ல பழுத்தோடனே எப்படின்னா ஒரு ஆரஞ்சு பச்சை கலரில் இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன பண்ணலாம், நம்மளை பிடுங்கி பழுக்க வச்சு அதை அந்த தோலை வந்து சாப்பிட முடியாது. உள்ளே இருக்க கூழ் வந்து நல்ல ஒரு சாக்லேட் கருப்பு கலராக தாங்க இருக்கும். அதை நம்ம வந்து ஒரு ஃப்ரெஷ்ஷாகவும் சாப்பிட்லாம். ஸோ ஐஸ்கிரீமாவோ இல்லைன்னா ஜூஸாவோ சிலரில் ஒயினாக கூட தயாரித்து சாப்பிட்லாம். ஸோ நமக்கு என்ன மாதிரி முறை, ஏன்னா அதோடய இனிப்பு சுவையோட கொஞ்சம் இனிப்பு சுவை, நல்லா பழுத்தா மட்டும்தாங்க இனிப்பு சுவை. அதே நேரத்தில் காய் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு விஷத்தன்மைன்னு கூட சொல்லுவாங்க. மீன் பிடிக்கிறதுக்கெலாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், நிறையா தாவரங்களை வந்து மீனை கொல் அதாவது மயக்கமடைகிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்கள்ல, அந்த மாதிரி இந்த பழங்களையும் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு நச்சுத்தன்மை வாய்ந்ததான் மீன்களுக்கு தான், நமக்கு கிடையாது. நமக்கு வந்து ஒரு வாயில் சாப்பிட்றப்பே ஒரு பசப்பரப்பு தன்மையோட ஒரு தோற்பு தன்மையோடு இருக்கும், தோற்பு சுவையோடு இருக்கும். இதோட தாயகம் அப்படின்னு பார்த்தோம்னா மெக்சிகோ, மத்திய அமெரிக்கா, கொலம்பியா அது தான். ஸோ அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணாங்க, உலகமெங்கும் வந்து இந்த மாதிரி பழம் வளர்க்குற ஆர்வலர்கள் வந்து அப்படியே உலகமெங்கும் பரவுச்சு. இந்த செடியை பொறுத்தவரை நம்ம ஈஸியாக வந்து உற்பத்தி பண்ணிடலாங்க, விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணலாம். ஓகே, உள்ளே வந்து விதைகள் பழத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா கருப்பாக இருந்தாலும் விதை வந்து ஒரு அதிகப்படியாக ஒரு 12 விதையெல்லாம் இருக்குன்னு வாருங்களேன். அந்த விதைகளை மூலமாக ஈஸியாக, ஏன்னா விதைகள் மூலமாக தான் அதிகப்படியாக உற்பத்தி பண்ணுவாங்க. விதைகள் மூலமாக உற்பத்தி பண்ணினாலும் உங்களுக்கு ஒரு 3-4 ஆண்டுலேயே என்ன பண்ணிடணும், பலன் தர ஆரம்பிச்சிடும். நல்ல ஒரு உங்களுக்கு பலன் தரணும் அப்படின்னா ஒரு 5 வருஷத்துக்கு மேலாகும். இதில் வந்து ஒரு சில மரங்கள், அதாவது எல்லா மரமும் சொல்ல முடியாது, ஒரு சில மரங்களில் மட்டும் இந்த ஆண் மரம் பெண் மரம் வந்து வேறுபடும். ஆனால் மேக்ஸிமம் இருக்கிற மரங்களில் வந்து ஒரே மரத்துலேயே ஆண் பூ பெண் பூ வரனால மகரந்ததுக்கு பிரச்சனை இல்லை. இருந்தாலும் வந்து ஏதாவது ஒரு மரத்தில் இந்த ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இல்லை நம்ம ஒட்டுக்கட்டின முறை அப்படின்னா ப்ராப்ளமே கிடையாது, உங்களுக்கு வந்து நல்லா வந்து இது பண்ண முடியும். ஸோ பழம் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் கிடையாது, இதில் வந்து சில மருத்துவ குணமும் இருக்குது. நம்ம மரப்பட்டைகள் இருக்குது பார்த்தீங்களா, மரமும் நல்ல கடினத்தன்மை இருக்கிறனால நிறைய மரஜாமான்கள் வந்து பயன்படுத்துவாங்க. இதோட மரப்பட்டைகளை வந்து தோல் வியாதிகளுக்கும் சரி, சில சில அந்த வயிற்று பிரச்சனை இந்த மாதிரிலாம் தேநீராக வந்து பயன்படுத்துவாங்க. சில இதில் பேஸ்ட்டாக பண்ணி வெளிப்புறத்துக்கு பூச்சிக்கும் பயன்படுத்துவாங்க. பட் இதெல்லாம் வந்து பாரம்பரிய வைத்தியத்தில் மிக குறைந்த அளவு தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கும் ஒரு புதுமையான ஒரு பழத்தை பற்றி நம்ம கற்றுருந்தோம் அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. நாளைக்கு ஒரு வித்தியாசமான பழத்தோடு சந்திப்போம். நன்றி, வணக்கம்.